வணக்கம் டிடி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு டாக்டர் பேசுகிற நிகழ்ச்சியிலே உங்களோடு உங்கள் பாசமுள்ள டாக்டர் பால் ஜோசப். நேயர்களே, நாங்கள் இந்த 2020 அதாவது 2020 ஒவ்வொருத்தரும் நாங்கள் பல்வேறு ரெசல்யூஷன்ஸ் தீர்மானங்கள் எடுத்திருப்போம். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேலை தொடர்பாக, தங்களுடைய குடும்ப விஷயங்கள் தொடர்பாக, சமூக நலம் தொடர்பாக, கல்வி தொடர்பாக, அப்படி பல விஷயங்களை பற்றி, ஒரு தங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி பல்வேறு தீர்மானங்கள் ரெசல்யூஷன் எடுத்திருப்போம், எடுத்திருப்பீர்கள். இந்த வகையில் மருத்துவம், ஆரோக்கியம் தொடர்பான என்ன மாதிரியான ரெசல்யூஷன் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. என்னாலும் ஒவ்வொருத்தரும் அதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு, கடந்த வாரத்திலே நாங்கள் இந்த உணவு முறைகள் பற்றி, எங்களுடைய 2020 நாங்கள் உணவு முறைகளில் எப்படி மாற்றங்கள் செய்ய போகிறோம், அல்லது எங்களுடைய உணவு முறைகளினாலே வரக்கூடிய பிரச்சனைகளை, அந்த நோய்களை எப்படி நாங்கள் அதை தடுக்கப் போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் கடந்த இரண்டு வாரங்கள் உங்களுக்கு ஒரு அறிமுகமாக பல விஷயங்களை சொன்னேன். அப்படி அந்த விஷயங்களில் குறிப்பாக உணவு முறைகளில் வந்து மாற்றங்கள் ஏற்படுவதனால, இன்றைய நவநாகரிக உணவுகளினால் வரக்கூடிய விளைவுகள், அதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இனிமேல் தொடர்ந்து சில வாரங்களுக்கு இந்த உணவு முறைகளை எப்படி நாங்கள் உட்கொள்வது, எடுத்துக்கொள்வது என்பதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். இந்த உணவு என்பது எங்களுடைய, நான் கடந்த வாரம் சொன்னேன், உணவு உடலாக, உடர்வாக, உயிராக இப்படி இருக்கிறது. அதாவது நாங்கள் எதை சாப்பிடுகிறோமோ, எதை உட்கொள்கிறோமோ, அது டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு த பாடி அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு த மைண்ட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு த எமோஷன்ஸ். அப்படியாக உணர்வாக, உடலாக, உள்ளமாக மாறக்கூடியதுதான் உணர்வு, இந்த உணவானது. வெறும் நீங்கள் அதை உணவு, அது ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் தண்ணீரை குடிக்கிறீர்கள், அது உங்களுடைய உடலாக மாறுகிறது. உணவை சாப்பிடுகிறோம், அது உடலாக மாறுகிறது. உடலாக மாறுகிறது என்றால் எங்களுடைய இந்த வாழ்வியலுக்கு, உடலினுடைய உயிரோட்டத்திற்கு, உடலினுடைய உயிர் ஊட்டத்திற்கு, சத்துக்களுக்கு இந்த உணவு மிகவும் முக்கியமானது. அப்போ அந்த வகையிலே சாப்பிடுகிற உணவுகள் எல்லாமே சீரணமாகி சமிபாடடைந்து எங்களுடைய உடலோடு, கலங்களோடு, உள்ளத்தோடு, உணர்வோடு கலந்து விடுகிறது. அது பல பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதில் இந்த உணவு முறைகளில், எங்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பார்த்திங்கன்னா, மூன்று விதமாக இந்த உணவை பிரிக்கிறார்கள். தாமசீக உணவு, ராஜசீக உணவு, சாத்வீக உணவு அப்படின்னு சொல்லி மூன்று விதமான உணவு முறைகளை எங்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள், எங்களுடைய கிழக்கத்திய மருத்துவ முறைகள், இந்திய மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகள் எல்லாம் வந்து இப்படியாக அந்த உணவு முறைகளை மூன்று விதமாக பிரிக்கிறது. இதே தான் பிறகு வெஸ்டர்ன் மெடிசனிலும் இதே கான்செப்ட் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ரிஃபார்ம் பண்ண ஒரு மாடலில் இருக்குது. இப்போ இதில் இந்த தாமசீக உணவு அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கூடுதலாக இந்த மாமிச உணவு வகைகள், விலங்கு உணவு வகைகள், அடுத்தது வாசனை அதிகமாக சேர்க்கக்கூடிய உணவு வகைகள், விரைவில் கெட்டு போகக்கூடிய உணவு வகைகள், இவை எல்லாமே வந்து இந்த தாமசீக உணவு வகைகளை சார்ந்தது. இந்த உணவு வகைகளில் வந்து அதிகமாக வரக்கூடியது உணர்வுகள் வந்து நெகட்டிவ் எமோஷன்ஸ், எதிர்மறை எண்ணங்களை, உடலில் எதிர்மறை மாற்றங்களை, எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான உணவு முறை இந்த தாமசீக உணவு முறை. உதாரணமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஈட் அப்படி சொல்கிறோம், எங்களுடைய டின் ஃபுட்டு அப்படி இதெல்லாம் வந்து பேக் பண்ணப்பட்ட உணவுகள், அல்லது ப்ராசஸ் பண்ணப்பட்ட உணவுகள், ஃப்ரோசன் பண்ணப்பட்ட உணவுகள், இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே வந்து எப்போவுமே ஒரு நெகட்டிவ் ஃபீலிங், ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸை உருவாக்கக்கூடிய உணவுகளாக எங்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளே அதில் இருக்கிறது. அப்போ இந்த வகையில் இந்த நான் அடிக்கடி சொல்வது ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஈட், ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ஈட், ஃபாஸ்ட் கோயிங், ஃபாஸ்ட் ஃபியூனல் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அது ஒரு மிக முக்கியமானது. அடுத்தது இன்னொரு வழக்கமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், சிறிய டப்பாக்களில் அடைக்கப்பட்ட உணவை அடிக்கடி உண்டால் விரைவில் பெரிய டப்பாக்களில் அடைக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது ஒரு பயமுறுத்துறதுக்காக அல்ல, உண்மைதான். அதாவது இந்த டின் ஃபுட், இந்த மாதிரியான உணவுகள் வந்து எங்களுடைய ப்ராசஸ் பண்ணப்பட்ட பேக்டு ஃபுட், இது எல்லாத்திலும் வந்து பலவிதமான ரசாயனங்கள் கலக்கப்பட்டு அவை பல வருடங்களுக்கு, இப்போ உதாரணமாக ஒரு டின் ஃபுட்டை எடுத்திங்கன்னு சொன்னால் அது வந்து 10 வருஷத்துக்கு அது அப்படி இருக்குது. அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு கெமிக்கலை போட்டிருப்பார்கள், அதில் என்னென்ன விதமான இதுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்ல போகிறேன். அப்போ அந்த விதமான உணவுகள் தாமசீக உணவுகள். அடுத்தது ராஜசீக உணவுகள். இந்த உணவுகள் வந்து கூடுதலாக சுவை ஊட்டிகள், அல்லது நிறமூட்டிகள், அல்லது
ஒரு கிக் தர மாதிரி போதை தரும் உணவுகள், ஸ்டிமுலண்டாக இருக்கக்கூடிய அதிகமாக நாங்கள் பாவிக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த விதமான நிறமூட்டப்பட்ட இப்போதைக்கு இருக்கக்கூடிய நவநாகரீக உணவுகளாகவும் சரி, போதை தரக்கூடிய எந்த விதமான உணவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது பாட்டில் ட்ரிங்க்ஸ் அல்லது அல்கோஹால் மது இந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் இவை எல்லாமே வந்து ராஜசீக உணவு வகைகளை சார்ந்தது அப்படி சொல்கிறாங்க. இந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்டிமுலன்ஸ், இதில் இருக்கக்கூடிய அந்த அதாவது அந்த உணர்வூட்டிகள் இவையெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸை உருவாக்கக்கூடியது. மூளையிலையும் சரி, எங்களுடைய கலங்கள்லையும் சரி, அல்லது நரம்புகள்லையும் சரி, ஒரு எதிர்மறையான உணர்வு முறைகளை அல்லது உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய உணர்வாக அந்த இந்த ராஜசீக உணவு இருக்கிறது. இன்னொன்று வந்து சாத்விக உணவு. சாத்விக உணவு அப்படிங்கிறது பொழுது இதிலே வந்து கூடுதலாக மரக்கறி உணவுகள், தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், விதைகள், நட்ஸ் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே வந்து சாத்விக உணவுகள், இலகுவாக சமிபாடடையக்கூடியது, கெட்டுப்போகாமல் இருக்கக்கூடிய இந்த உணவுகள் எல்லாமே வந்து சாத்விக உணவுகள். அப்போ இந்த உணவுகள் வந்து எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸை உருவாக்கக்கூடியது அல்லது ஒரு நேர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடிய உணவுகளாக இருக்கிறது. அப்போ இதில் இப்போ எந்த உணவு எங்களுடைய உடலுக்கு, எந்த உணவு எங்களுடைய உணர்வுக்கு, எந்த உணவு எங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு ஊக்கம் அளிக்கிறது அல்லது ஒரு பொருந்தக்கூடிய உணவு என்பது இப்பொழுது நான் சொன்ன இந்த மூன்று வகைகளில் இருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்போ இதுதான் எங்களுடைய இது இன்றைய மருத்துவ முறைகளில் அல்ல, பாரம்பரிய மருத்துவ முறைகளிலையும் பல நீண்ட காலமாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். சரி, உதாரணமாக ஒருவர் கேட்டார் இந்த மாதிரி, என்ன ஆட்டிறைச்சி சாப்பிடலாமா அப்படின்னா நல்லதா அப்படி நல்லது அப்படி மாட்டிறைச்சி சாப்பிடலாமா மாட்டிறைச்சி நல்லது அப்படி என்ன அப்படி நீங்கள் எல்லாமே நல்லதுன்னு சொன்னீங்க, உங்களுக்கு நல்லது இல்லை, எங்களுக்கு நல்லது, அது மாதிரி மருத்துவர்களுக்கு பேஷண்ட்டுக்கு நல்லதில்லை, மக்களுக்கு நல்லதில்லை, மருத்துவர்களுக்கு நல்லது, ரெண்டாம் அடிக்கடி நிறைய நோய்கள் வரும்னு ஒரு நகைச்சுவையாக சொன்னேன் அப்படி. அப்போ இப்படிப்பட்ட இந்த உணவு முறைகள் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான எங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக, இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாங்கள் போய் இந்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால், இன்னொரு ஒரு கோட் நான் அடிக்கடி சொல்வது, கொல்லும் போது சுரக்கும் ரசாயனமும் கொல்லும், கொல்லும் போது சுரக்கும் ரசாயனமும் கொல்லும். இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஏதோ எங்கேயோ என்ன சொல்கிறது ஒரு இதெல்லாம் வந்து விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள், சும்மா நான் என்னுடைய நினைச்சதோ அல்லது நான் படித்ததோ அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் இதுவெல்லாம் வந்து இஸ் எ ப்ரூவன் ஃபேக்டர்ஸ் தான், விஞ்ஞானபூர்வமாக மருத்துவர்களால் ஆராய்ச்சியாளர்களால் நீண்ட காலமாக அனுபவங்களின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களை தான் சொல்கிறேன். அப்போ இதில் இந்த அனிமல்ஸுக்கு வந்து நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு விலங்குகளுக்கும் அல்லது மனிதர்களுக்கும் எல்லாத்துக்குமே எல்லாவற்றுக்குமே ஏதோ ஒரு வகையில் அவையினுடைய அந்த மூளையினுடைய வளர்ச்சி, அவருடைய அந்த செய்யக்கூடிய செயல், அந்த விலங்குகளுடைய தன்மை, அந்த விலங்குகளுடைய பரிமாணத்தில் எவல்யூஷனில் வந்து அந்த விலங்குகளுடைய நிலை ஸ்டேட்டஸ் இதனுடைய அடிப்படையில் வந்து அவைகளுடைய உணர்வுகள் அவைக்கு இருக்கக்கூடிய சென்ஸ், அதாவது சொல்லுவோம் நாங்கள் வந்து மனிதர்கள் வந்து ஆறறிவு உள்ளவர்கள், அடுத்தது விலங்குகள் ஐந்தறிவு, பிறகு நான்கறிவு, மூன்றறிவு இந்த மாதிரியாக சொல்கிறோம். அப்போ அவருடைய இது எப்படி சொல்கிறோம்னா அவருடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், இந்த மூளையினுடைய செயல்பாடு, அவர்களுடைய நியூரோ நரம்பியல் அமைப்புகளுடைய அடிப்படையில் தான் இந்த வகை பிரிக்கப்படுகிறது. அப்போ இந்த எமோஷன்ஸுக்கும் விலங்குகளுக்கும் பல தொடர்புகள் இருக்கிறது, அதை நாங்கள் நேரடியாகவே அனுபவிக்கிறோம். எங்களுடைய வீட்டு வளர்க்கக்கூடிய வீட்டில் இருக்கிற செல்லப்பிராணிகளிலிருந்து மற்ற பெரிய மிருகங்களிலிருந்து எப்படியாக இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதுக்கும் இந்த உணவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதான் இதில். இப்போ ஒரு அனிமல்ஸை வந்து நாங்கள் கொல்லுகிற பொழுது ஒரு பெரிய விலங்குகள், உதாரணமாக வந்து அது ஆடு மாடு இந்த மாதிரியான விலங்குகள், பெரிய விலங்குகள், இந்த மாதிரியான விலங்குகளை கொல்லுகிற பொழுது அவைக்குள்ள ஒரு டென்ஷன், அவைக்குள்ள ஒரு பயம் ஏற்படுகிறது, அது ஒரு முக்கியமான விடயம். அப்போ அந்த பயம்தான் வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு, பல்வேறு எங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அது எப்படி விஞ்ஞானபூர்வமாக அதை நிரூபித்திருக்கிறார்கள், விஞ்ஞானபூர்வமாக அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவேளை எடுத்துக்கொண்டு இதை பற்றி தொடர்ந்து பேசலாம் நீங்கள்.
ஆம் நேர்களை மீண்டும் டாக்டர் பேசுகிற நிகழ்ச்சியிலே உங்களோடு உங்கள் பாசமுள்ள போல் ஜோசப் இந்த விளம்பர இடைவேளைக்கு பிறகு இந்த உணவு முறைகளை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் குறிப்பாக இந்த எமோஷனலாக எப்படி எங்களுடைய உணவு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பார்த்தோம். இந்த அப்போது ஒரு விலங்கை வந்து கொல்லுகிற பொழுது அதை கொல்ல போகிறோம் அப்படிங்கிற உணர்வு அந்த விலங்கு தெரியும் அப்படிங்கிறது இட்ஸ் ப்ரூவ் பண்ணப்பட்டது. இதில் எப்படி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த விலங்குகளில் இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய ரசாயனங்கள் அந்த விலங்குகளில் சுரக்கக்கூடிய ஹோமோன்ஸ் அவைக்கு ஒரு அன்சைட்டி ஒரு பதட்டம் படபடப்பு ஏற்படுகிற பொழுது அவைகள் எப்படி கொல்லப்படுக போது அந்த நேரங்களில் சுரக்கக்கூடிய பலவிதமான நெகட்டிவ் கெமிக்கல்ஸ் உதாரணமாக வந்து அந்த நரம்புகளில் அல்லது உடலில் உள்ள ஹோமோன்ஸ்களில் சுரக்கக்கூடிய விஷயங்கள் அட்ரிலெனின் அதனுடைய பம்ப் வந்து அதிகமாகுதான். அட்ரிலெனின் அது எங்களுடைய சிறுநீரகத்துக்கு எங்களுடைய சிறுநீரகம் இல்லை விலங்குகளுடைய எல்லாத்துலேயும் இருக்குது விலங்குகளுடைய சிறுநீரகத்துக்கு மேலேயும் அது இருக்குது அந்த அட்ரினல் கிளாண்ட். அப்போ அந்த சுரப்பு வந்து அதிகமாகுது பயம் ஏற்படுகிற பொழுது அதுக்கு பல்வேறு காரணங்களை பற்றி இப்போ நாங்கள் ஒரு நாளைக்கு பேசுவோம் அந்த ஹோமோனை பற்றி பேசும்போது. அடுத்தது வந்து இப்படி இன்னும் சில கோர்டிசோல்னு சொல்லக்கூடியது கெட்டகுலமைன் வேசோப்ரஸின் இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து மூளையில் வந்து அந்த ஒரு பதட்டம் அல்லது இப்படி ஒரு பயம் அந்த கொல்லும்போது அதை வெட்டுகிற பொழுது அதை காயப்படுகிற பொழுது ஏற்படுகிறது. இது இட்ஸ் அ ப்ரூவன் விஷயம் அதாவது நிரூபணம் செய்யப்படும் விஞ்ஞானபூர்வமாக நிரூபணம் செய்யப்படும் இந்த மாதிரியான இதுகள் வந்து இது இல்லாமல் அந்த விலங்குகளை கொல்கிற பொழுது செல்லுலார் டாக்ஸின்னு சொல்லக்கூடிய அதாவது உடலில் வந்து அவருடைய கலங்களில் அந்த டிஷ்யூஸ்களில் அதாவது தசைகள்லையும் சரி அவருடைய இரத்த ஓட்டத்துலேயும் சரி ஒரு விதமான என்ன சொல்கிறது ஒரு ஒரு பாடி ஆசிடிக் லெவல் பாடியில் இருக்கக்கூடிய அமில லெவல் வந்து கூடுது. அப்போ இந்த ரெண்டு விஷயமும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் ஒரு விலங்கை கொல்கிற பொழுது. இது என்ன நடக்குதுன்னா இது நேரடியாக போய் எங்களுடைய தசை அந்த விலங்குகளுடைய தசைகளிலும் அதிலும் சேருது. அப்படி சேருகிற பொழுது திரும்ப அது அப்படியே அதில் தங்கிவிடும். அதுதான் வந்து செல்லுலார் டாக்ஸின் அப்படின்னு மருத்துவத்தில் சொல்கிறோம். அப்போ அந்த நச்சுத்தன்மையானது தேவையற்ற ரசாயனங்களானது தேவையற்ற கெமிக்கலானது அதில் அப்போ அது ப்ரிசர்வ் பண்ணப்பட்டு அப்படியே அந்த அதனுடைய மாமிசத்தில் அப்படியே இருக்குமா. அப்போ அந்த மாமிசத்தில் அது உள்ளே இருக்கிற பொழுது நாங்கள் திரும்ப சாப்பிடுகிற பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கும் அது எவ்வளோ தூரம் நீங்கள் கொதிக்க வைத்தாலும் எவ்வளோ தூரம் ஃப்ரோசன் பண்ணாலும் எவ்வளோ தூரம் சூடாக்கினாலும் வந்து அதனுடைய அந்த டாக்ஸின் வந்து செல்லுலார் லெவலில் கலங்களுக்கு அந்த விலக அந்த மாமிசத்தில் இருக்கக்கூடிய கலங்கள் அது வந்து உயிர் உள்ளது. அப்போ அப்படிப்பட்ட அந்த கலங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இது வந்து போகாது அப்படி அது திரும்ப எங்களுக்கு வந்து உடல்லே உணர்வுகளிலே மனிதனுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது நோய்களை ஏற்படுத்துகிறது என்பது வந்து ஒரு ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். இது நான் சொல்வது பொய்யல்ல. அடுத்தது இந்த இப்போ உதாரணமாக இந்த நீண்ட நேரம் நான் கடந்த நிகழ்ச்சிகளோடு சொன்னேன் எங்களுடைய விலங்குகளுடைய மாமிசம் உண்ணக்கூடிய விலங்குகளுடைய அந்த உணவு குழாய் வந்து மிகவும் சின்னதாக இருக்கும். அப்போ நீண்ட நேரம் அந்த குடலில் தங்கினால் அந்த மாமிச உணவுகள் தங்குகிற பொழுது அது ஸ்பாயில் ஆகி அது பாய்சனாக மாறுகிற தங்கினால் அதிகமாக அது கெட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அது விரைவாக அது வெளியேற்றி விடுவதற்காக சிறிய உணவு குழாய் அமைப்பு இருக்குது. அப்போ நாங்களும் அதை உண்ணுகிற பொழுது நீண்ட நேரம் ஏன்னா எங்களுடைய உணவு குழாய் மிக நீண்டது கிட்டத்தட்ட 28-30 அடி நீளமானது. அப்போ அது எங்களுக்குள்ளே போய் நீண்ட நேரம் தங்குறதுனால அந்த டாக்ஸின் வந்து அந்த ஏற்கனவே அந்த அந்த கொல்லப்பட்ட விலங்குகளில் இருக்கிற டாக்ஸின் வந்து நீண்ட நேரம் எங்களுடைய உடல்லையும் தங்கி அது உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த அனிமல்ஸ் மெமரிஸ் எமோஷன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கேயுமே படிச்சிருக்க வாய்ப்பில்லை. இதெல்லாம் வந்து பொதுவாக மருத்துவம் தொடர்பான ஆய்வுகளோடு சம்மந்தப்பட்டது. இப்போ விலங்குகள் அதே நேரத்தில் மெமரிஸ் சாப்பாட்டில் இருக்கிற ஃபுட்டில் இருக்கிற மெமரிஸ் அடுத்தது வந்து எங்களுடைய மனிதனுடைய உணர்வுகள் எமோஷன்ஸ். இதில் ஒரு விஷயம் வந்து முக்கியமாக சொல்லப்படுகிறது. இப்போ விஞ்ஞானபூர்வமாக இந்த எவல்யூஷனில் கூர்ப்பு தியரியில் வந்து ஒரு ஒரு செல் உயிரினத்திலிருந்து இந்த உயிர் பரிணாமம் அடைந்து மனிதன் தோன்றியதாக விஞ்ஞானபூர்வமாக கருத்துக்கள் இருக்குது. இதனுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட எங்களுடைய மனிதனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய விலங்குகள் உதாரணமாக அடுத்த இதில் இருக்கக்கூடிய விலங்குகள் உதாரணமாக தெரியும் உங்களுக்கு குரங்குகளோ அல்லது ஆடு மாடுகளோ இந்த மாதிரி முள்ளம் தண்டு பெரிய விலங்குகள்னு சொல்லக்கூடியவை அந்த மாதிரியான விலங்குகள்
எல்லாமே எல்லாமே வந்து அதிக உணர்ச்சியோடு உணர்வோடு இருக்கக்கூடியவை. நான் முதல்ல சொன்னது போல் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவை. இதற்கு கொஞ்சம் கீழே போக போக அந்த எமோஷனுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு போதாம். அந்த எமோஷனல் இம்ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எமோஷன்ஸ் வந்து உணர்வுகள் வந்து அந்த விலங்குகளில் இருக்கக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ சிறிய விலங்குகள் அதுலேயும் போக கடல் என்ன கடலுக்குள்ளே இருந்து தான் உயிரினங்கள் முதல்ல அங்கேருந்து தான் உருவாகி வந்தது அப்படிங்கிறது எவல்யூஷன் தியரியில் டார்வின் தியரியா அல்லது விஞ்ஞான தியரிகளில் வந்து பொதுவாக ஏற்றுக்கொண்ட விஷயங்கள். அப்போ இதில் இந்த கடல் உணவுகள் அதில் வந்து கூடுதலாக இந்த எமோஷனல் மெமரிஸ் வந்து மிக குறைவு அப்படிங்கிறது தான் அந்த தியரி அதுதான். அப்போ எந்த விலங்குகளில் எமோஷனல் இம்ப்ரிண்ட் அல்லது எமோஷனல் மெமரிஸ் அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரி விலங்குகள் உட்கொண்டால் அந்த கண்டிப்பாக அந்த டாக்ஸின் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அது இல்லாமல் கொஞ்சம் எமோஷனல் மெமரிஸ் வந்து குறைவாக இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து கடல்வாழ் உயிரினங்கள் அப்படிங்கிறது. அப்போ பொதுவாக மாமிச பிரியர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்றால் இந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து கடலில் இருக்கக்கூடிய மீன் மற்றும் இறால் போன்ற அந்த உணவு எந்தெந்த கடல்வாழ் உயிரினங்களை சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு அது ஓரளவுக்கு ஹெல்த்தியானது. அதில் வந்து அதிகமாக அவை நீருக்குள்ளே இருக்கிறதுனால அவையுடைய அசைவுகள் வந்து மிக அதிகம். தொடர்ந்து உங்களுக்கு தெரியுமா அவை உறங்குவதில்லை ஒன்றும் இல்லை, ஆனால் தொடர்ந்து அசைஞ்சு கொண்டிருக்கும். அப்படி அசைகிறதுனால அவருடைய அந்த இருக்கக்கூடிய அந்த விலங்குகளில் அந்த கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரோலுடைய லெவல் புரோட்டீனுடைய லெவல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். அதனால தான் பொதுவாக சொல்வார்கள் விலங்கு கடல்வாழ் உயிரினங்கள் மீன்கள் எல்லாம் வந்து இருக்கிற அந்த ஒமேகா 3 அதெல்லாம் அந்த நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாம் உடம்புக்கு நல்லது. அப்போ அதில் கெட்ட கொலஸ்ட்ரோலோ அல்லது டாக்ஸினோ அந்த உணவுகளில் வந்து அதிகமாக அந்த பாடி டாக்ஸின் இதெல்லாம் வந்து மிக குறைவு. அதை நாங்கள் கொண்டு ப்ராசஸ் பண்ணி அல்லது திரும்ப ஃப்ரோசன் பண்ணி அல்லது போத்தலில் அல்லது டின்னில் அடைச்சி அப்படி வருகிற பொழுது அது டாக்ஸினாக மாறுது. ஆனால் அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொழுது அதை கொஞ்சம் சில ஐஸ் போட்டு அல்லது அப்படி டிரான்ஸ்போர்ட்டுக்காக செய்து கொண்டு வருகிற பொழுது பெரிய மாற்றங்கள் அதில் ஏற்படுவதில்லை அதிகமாக. அப்போ அந்த மாதிரியான விலங்குகள் அது மீன்களையும் வந்து பெரிய மீன்கள் உதாரணமாக சுறா அல்லது வந்து பெரிய மீன்களாக பார்த்து எடுக்கிறத விட ஏன்னா அந்த மீன்கள் வந்து பாதுகாக்கப்படுறதுக்காக அதில் நிறைய கெமிக்கல்ஸை போடுகிறார்கள் கொஞ்சம் மேற்கூறி அதெல்லாம் போடுகிறார்கள். அந்த அவை நீண்ட காலம் அந்த கடலில் உயிர் வாழ்கிறதுனால கடல்வாழில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மைகளையும் உட்கொண்டு அவை பெரிய விலங்குகளுக்கு நீண்ட ஆயுள் இருக்கிறதுனால அது அப்போ கடல்வாழ் உயிரினங்களையும் வந்து மிகச்சிறிய மீன்களாக இருக்கக்கூடியது நல்லது. மிகச்சிறிய சின்ன சின்ன உயிரினங்களாக இருக்கக்கூடியது பொதுவாக உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆகவே இந்த மாமிச பிரியர்களுக்கு அது ஒரு விஷயமாக இருக்கும். அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ அது ஒரு நல்ல விஷயம். இப்போ இந்த மாதிரி இப்போ இதில் பொதுவாக வந்து இந்த உணவு முறைகளில் பார்க்குற பொழுது ரா மீட் அப்படிங்கிறது வந்து நாங்கள் அவிக்காமல் அல்லது சமைக்காமல் சாப்பிடக்கூடிய ரா மீட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சமீபாடத்துக்கு 50 hours ஆகுதான், 50 மணித்தியாலங்கள் கிட்டத்தட்ட ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி குக்ட் மீட் சமைத்த மாமிசங்கள் வந்து 40 hours அது சமீபாட இடத்துக்கு இது மனிதனுடைய உடலுக்குள்ள 40 hours ஆகுதான் விலங்குகளுக்குள்ளே ஏன்னா அவை சமைச்சு சாப்பிட்றது இல்லை. அப்போ அடுத்தது அன்குக்ட் அதாவது குக்ட் வெஜிடபிள்ஸ் சமைச்ச வெஜிடபிள்ஸ் வந்து சமீபாட இடத்துக்கு ஒரு மனிதனுடைய குடல் அமைப்பில் உணவு குழாய் சமீபாடத்துக்கு 20-24 மணித்தியாலம் ஆகுது ஒரு நாள் கிட்டத்தட்ட. அன்குக்டு வெஜிடபிள் சமைக்காத நல்ல வெஜிடபிள்ஸ் வந்து சமீபாடத்துக்கு ஒரு 12-15 hours ஆகுதான். அது மாதிரி பழங்கள் நட்ஸுகள் பழங்களும் நட்ஸுகளும் சமீபாடு அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 hours ஆகுது. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எந்த விதமான உணவுகள் எங்களுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கணக்கிலிருந்து. அப்போ ரொம்ப அதிகமாக குடலில் தேங்க 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 அவை பாதிப்பை ஏற்படுத்தும். மிக விரைவாக சமீபாடு அடைந்து டக்குன்னு வெளியில் வரக்கூடிய உணவுகள் வந்து பாதிப்பில்லாத உணவுகள் அப்படிங்கிறது தான். இது ஒரு முக்கியமான விஷயம். அதில் பல விஷயங்களை பற்றி நாங்கள் இந்த வாரம் பேசினோம். இன்னும் அடுத்த வாரம் தொடர்ந்து நாங்கள் இந்த உணவு ரீதியாக உணவும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற தலைப்பில் தான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த 2020 ரெசல்யூஷனில் கண்டிப்பாக இந்த உணவு முறைகளில் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலும் சரி உங்களுக்கும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த TET தொலைக்காட்சியில் இந்த உணவும் ஆரோக்கியமும் என்ற
தலைப்பிலே தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரமும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கேளுங்கள். பல புதிய தகவல்களோடு, பல வித்தியாசமான உணவு ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் நேர்களே.